உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். குடும்பத்துல ஆதரவு கிடைக்கும்னு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நம்புறீங்க? என்னால நம்ப முடியல. எஸ் சார், நான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். அவர் கூட இருக்கிறதுனால என்னால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது. என்னோட எல்லா முன்னேற்றங்கள்லயும் அவர் தான் சார் இருக்காரு. ஓகே, அப்போ அந்த ஆளுக்கு அவ்வளவு பெரிய மனசா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? அவர் என்னோட ஹஸ்பண்ட். ஓ ஓகே. உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொன்னா பயங்கரமா கோவம் வர மாதிரி இருக்கு. அப்படி என்னங்க பாசம் அவர் மேல? ஆமா சார், பாசம், மரியாதை, காதல், அன்பு, நேசம். ஓகே, சொல்லிட்டே போயிட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு லவ்வா என்ன? ஆமா சார், என் ஹஸ்பண்ட்னா எனக்கு உசுறு. அவருக்காக என்ன வேணா செய்வீங்க போல இருக்கே. நிச்சயமா செய்வேன் சார். அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படியா? அது அவருக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேடம். அவரை நீங்க கண்டுக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்காரு போல இருக்கே. யாரு? அவரு வருத்தத்துல இருக்காரா? அது சரி. இப்போ அவரை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ணணும்? பெருசா ஹஸ்பண்ட்னா உயிர் அப்படின்லாம் சொன்னா மட்டும் பத்தாது. என்ன செஞ்சா சந்தோஷப்படுவார்னு உங்களுக்கு தெரியணும். இப்படி 4 மீட்டர் கேப் இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருந்தா எப்படி எப்படி சந்தோஷமா இருப்பாரு? பாவம் இல்ல. சரி சரி, நானே கிட்ட போறேன். ஓகே. டிராவலிங்ல தான் கிட்ட வந்தீங்க, அப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லையே. அப்போ வேற என்னதா வேணும்? பெரிய கலெக்டர் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இந்திரா. இது கூட தெரியலனா என்ன நான் சொல்றது? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஹக், ஒரு சின்ன கிஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அத செஞ்சுட்டா போச்சு. கௌதம், ஐ லவ் யூ கௌதம். நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. புரியுது இந்திரா, அதுக்கு தானே இந்த ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இன்டர்வியூ பண்ண போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் இந்திராவோட ஹஸ்பண்டுங்கிறது மாதிரி இந்திரா ஐஏஎஸோட ஹஸ்பண்டா ஆயிடுவேன். எனக்கே அப்படியே ப்ரவுட் மூமெண்டா இருக்க போதே இந்திரா. ஆமா கௌதம், இத்தனை வருஷமா ராத்திரியும் பகலும் நான் கண்ட கனவு பலிக்க போகுது. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு, ஆனா ஏதோ கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு பயம்? இந்திரா, நீ உன்னோட லட்சியத்தை அடைய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்திரா, யூ மேட் இட் இந்திரா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. உன்னோட ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, உன்னோட டேலண்ட் எல்லாமே தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு. யூ டிசர்வ் இட். மா, நீங்க இந்திராவை பார்க்கணும் அவ்வளவுதானே? இருங்க, நான் வீடியோ கால் போடுறேன். Thank you.
அக்காக்கா தான் கால் பண்றாங்க. நானே வீட்டுல எல்லாருக்கும் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். வீடியோ கால் பண்ணிருக்காங்க. அட்டெண்ட் பண்ணு. ஹாய் இந்திரா, குட் மார்னிங். ஹே மக்கா, வெரி குட் மார்னிங். இந்திரா, அழகா இருக்கே. என்ன பின்னாடி கொண்டைய போட்டிருக்க திரும்ப? ஆமாக்கா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு இந்திரா. இப்பவே கலெக்டர் கெட்டப் வந்துருச்சு. செம்ம கெட்டப் தான் போ. உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல தான் நாங்க கால் பண்ணோம். அக்கா, நானே கிளம்பிட்டு கால் பண்ணனும் நினைச்சேன்க்கா, ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணி, இந்த கொண்டெல்லாம் போட்டு இந்திராக்கு பழக்கம் இல்ல, அதான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா. சரி சரி, நான் அதை சொல்லல. ஐயோ, இல்ல இல்ல அண்ணி, நான் சொன்னதெல்லாம் மறந்துருங்க. ஓ, குழந்தனார் தான் இன்டர்வியூ போறதுக்கு துடிப்பா இருக்கார் போல இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இல்லம்மா, நீங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லையம்மா. ஏய், சீ, போ போ, தண்ணி எடுத்து போய். சரிங்கம்மா. அக்கா, காவியா அக்கா எங்க? அக்கா தூங்கினாலா? இருந்திரா, அம்மா உங்ககிட்ட பேச முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசு. இந்தா கொடுங்க. அழகா இருக்க, அப்படியே பெரிய ஆபீசர் மாதிரி இருக்க. இங்க பாரு, நல்லா இன்டர்வியூ பண்ணிட்டு வரணும். என்ன, நம்ம குலசாமி உனக்கு துணையா இருக்கும். தேங்க்ஸ் மா. நீ அக்கா பக்கத்துலயே இரு, நான் சீக்கிரமா வந்துறேன். சரியா? சரிம்மா. அக்கா என்னமா பண்றா? அவ தூங்குறாமா. சுபாவும் உன்கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு சொன்னா. எல்லாரோட வாழ்த்தும் உனக்கு இருக்குமா, நல்லா பண்ணிட்டு வா. என்ன? ஷூர்மா, கண்டிப்பாமா. இந்திரா, இந்த நீ எதுக்கும் பயப்படாத, நல்லா நம்ம தமிழ்நாடு கெத்த காமிச்சிட்டு வா. அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நீ இன்டர்வியூ பண்ணணும். என்ன? சரிக்கா. இலவசமாக பாருங்க.